நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ நம்மை தெரிந்து கொண்டா. நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ நம்மை தெரிந்து கொண்டா. நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும், நேற்று அல்ல இன்று தாயின் கருவில் தோன்றும். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை அடிலி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே நமக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே நமக்கு தந்தவர். தள்ளிடுவாரோ அவர் வெறுத்திடுவாரோ, தள்ளிடுவாரோ அவர் வெறுத்திடுவாரோ, நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார், ஓ நம்பிக்கையை விட்டு விடாதே. கைவிட மாட்டா. மோதிக்கிறீங்களா? அல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு பாடல். நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவோ. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்றது என்ன வாழ்க்கைனா ஃபெய்த், விசுவாசம் தான் வாழ்க்கை. ஆமே. ஆபிரகாம், ஈசாக்கு, நம்முடைய மூதாதையர்கள்லாம் எப்படி வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னா, தூரத்திலே அவைகளை கண்டு விசுவாசித்து அணைத்து கொண்டு விசுவாசத்தில் வல்லவர்களான. அப்ப நம்ம எல்லாம் எப்படி ஆகணுமாமா? விசுவாசத்துல. சோ இன்னைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசியிருக்கார் அப்படின்னா, இங்கிருந்து போகும் போதே, இல்லைன்னா இந்த ஆராதனை முடிக்கும் போதே எப்படி சொல்லணும்னா, என்னை அழைத்த தேவன் எனக்கு ஒரு உதவியை. ஆமேன்னு சொல்லணும். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இந்த வார்த்தையை நான் பிரசங்கம் பண்றேன்னாலே என்னமோ தெரியல, இந்த வார்த்தையை நான் அப்படியே நான் என் வாழ்க்கையில பாக்குறேங்க, நடக்கிறத பாக்குறேன். பிரசங்கம் பண்ணுகிற எல்லா வார்த்தைகளையுமே கர்த்தர் நிறைவேற்றுகிறத நான் பார்க்குறேன். மாதா மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருவார். அந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு டைமாவது நான் நினைவு கூறுவேன். போன மாதம் கொடுத்தார் காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண. இந்த மாதம் கொடுத்தார் அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்கள் அதை காணும் அப்படி. அப்போது அந்த மாதம் முடிக்கும் போது அந்த 30ஆம் தேதி 31ஆம் தேதி யோசிச்சு பார்ப்பேன், இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த வாக்கில் உண்மையாக இருந்தாரான்னு பார்த்தா, அவர் ஒவ்வொரு நாளும் உண்மையாக இருந்திருக்கார். நமக்கு எல்லாருக்கும் உண்மையாக இருந்திருக்கிறார். அதனால் அவருடைய வார்த்தை கீழே ஒரு நாளும் தரையில் விழவே விழாது. நான் அது உங்கள் கையில் தான் இருக்குது. பெற்றுக்கொள்றதும் கீழே விடுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போது என்ன இந்த கடைசி ஜபம் தான் முக்கியமான ஜபியம். எப்படி ஜபிக்கணும்னு ஆண்டவரே நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன் இந்த வார்த்தையை அப்படியே நம்புகிறேன்னு சொல்லுங்கள். அப்படி எப்படி நம்புகிறேன்னா, நீ சொன்ன வார்த்தையின்படியே நம்புகிறேன். ஹல்லேலூயா. அது எழுத்தினுடைய உறுப்பு கூட மாறாமல் அது அப்படியே நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நான் இந்த 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 வசனத்தை வச்சே ஒரு சாட்சி இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த குரோ காகத்தை கத்துறது. ஒரு தாயும் ஒரு சின்ன பிள்ளையும் வீட்டில் பசிக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க அம்மா ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்களாம்மா, இந்த மாதிரி எலியான்னு ஒரு ஐயா இருந்தார், அவங்கள காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷிச்சார், நம்மையும் போஷிக்கிறதுக்கு ஒரு காகத்தை அனுப்புவார். ஒரு மழைக்காலம், ரொம்ப பனியாக இருக்குது, ஒரு மலையில் குடியிருக்காங்க, அம்மாவும் பிள்ளையும் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. உடனே இந்த பிள்ளையும் அம்மாவும் சேர்ந்து வீட்டில் உட்காந்து கத்துனாங்களா, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு காகத்தை அனுப்பும், எங்களுக்கு ஒரு காகத்தை அனுப்பும், எங்களுக்கு ஒரு காகத்தை அனுப்பும் அப்படின்னு கத்திட்டே இருந்தாங்க. இந்த பையன் திடீர்னு போய் ஒரு நிமிஷமா அப்படின்னு போய் ஜன்னலை திறந்து வந்துட்டு பார்த்தானா, பார்த்துட்டு வந்து சொன்னாங்களாமா, இன்னும் காக்கா வரவே இல்லைம்மா அப்படின்னு. உடனே இவங்க சொன்னாங்களாம், உட்காரு வரும் கண்டிப்பா அந்த காக்கா. திரும்பி ஜோம் பண்ணாங்களா, இயேசுவே அந்த காக்காவை அனுப்பும், இயேசுவே அந்த காக்காவை அனுப்பும். ரெண்டாவது டைம் திறந்து பார்த்தா ஜன்னல்ல இவங்க ரெண்டு பேருக்கான சாப்பாடு பொதியாக அங்க வைக்கப்பட்டிருந்துச்சாங்க. இவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, எடுத்து சாப்பிட்டு முடிச்சு அடுத்த நாள் விசாரிக்கும் போது ஒருத்தர் சொன்னாராமா, என் பேர் வந்து குரோ காக்கா, என் பேர் அந்த பேரு, நீங்க வந்து ஒரு காக்காவை அனுப்புங்க அனுப்புங்கன்னு சொன்னாங்க, எங்க சாப்பாடு கொடுக்குறது ஒரு காக்கா வரட்டும், எனக்கு நான் தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன்,
ஸோ கடவுள் என்னை இந்த வழியாக நடக்க வச்சாரு, அதனால உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு தான் என்னை வாங்க வச்சாருன்னு சொல்லி நான் இங்கே வச்சுட்டு போயிட்டேன், நான் வேற வாங்கி எங்கள் வீட்டுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார் அம்மா. ஆமேன்னு சொல்லுங்க. நம்முடைய தேவன் அப்படியே நிறைவேற்றுகிறவன். இந்த சாட்சி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு சாட்சி அல்ல, நிறைய சாட்சி. கர்த்த நம்மை நடத்த வல்லவரா இருக்கிறார். நீங்க எல்லாம் பத்மா முதலியார் அப்படின்ற அந்த அம்மாவை கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல பாடல் எழுதின அந்த அம்மா. அவருடைய கணவனார் வந்து நடராஜ முதலியார். அவர் வந்து ரொம்ப ஏஜானவர், இவங்க ரொம்ப சின்ன வயசு. அவர் திடீரென்று அவர் இறந்து போயிட்டார். அந்த ஊழியத்தை இவர் தான், இவங்க தான் செய்ய வேண்டியதாச்சு. ஒரு குட்டி பையன், ஒரு பொண்ணு. அந்த குட்டி பையன் திடீர்னு நைட்டு 12 மணிக்கு எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கத்துறான். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் இல்லைன்னா எங்கள் டேடி வேணும், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் இல்லைன்னா டேடி வேணும். இவங்களுக்கு ஐஸ்கிரீமே வாங்கி கொடுக்க முடியாது, டேடியும் கொடுக்க முடியாது. டேடி இறந்து போயிட்டாரு, 12 மணிக்கு எங்கே போய் ஐஸ்கிரீம் வாங்குவாங்க? இவங்க வேற ஒரு விதவை, என்ன பண்றேன்னே தெரியாமா. இவனை அவனை எத்தினாலே அடக்க முடியலையாமா, கத்துறானாமா. எனக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க இல்லைன்னா டேடி கொடுங்க, எனக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க. இவங்களால அடிச்சு பார்த்தாங்க, கொஞ்சி பார்த்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல. திடீர்னு அந்த நடு ராத்திரியில ஒருத்தர் வந்து கதவு தட்டினாரு. கதவு தட்டி இது நடந்த சம்பவம், ஒரு ஐஸ்கிரீம் அந்த பேக்கை வந்து கையில் கொடுத்தாங்க. இவங்க அப்படி பிரமிச்சு போயிட்டாங்களாமா. ஐயா என்ன ஐஸ்கிரீம் கொடுக்குறீங்க அப்படின்னு. இல்லை, ஆண்டவர் 2-3 நாளாகவே எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு 1 மாதத்திற்கான மளிகை ஜாமான் கொடுக்கறதுக்காக பேசிகிட்டு இருந்தார். பட் எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு எப்படியாவது மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நான் வர்ற வழியெல்லாம் கடையை பார்த்தேன், எல்லா கடையும் பூட்டி இருந்துச்சு. பக்கத்தில் வந்துட்டேன், சரி உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலான்னு நினச்சேன், நைட் எப்படி வர நினச்சேன். ஒரே ஒரு ஐஸ்கிரீம் பார் மட்டும் மூட போகிற நேரத்தில் போயிட்டேன், ஒரு பேக் கிடச்சி என்னமோ வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாராம். அப்போதான் இவங்க நினைச்சாங்களாமா, இயேசு அவர் மறக்கலை, இன்றும் ஜீவிக்கிறார், இன்றும் ஜீவிக்கிறார். நமக்கு முன்னாடி இருக்கிற சாட்சி. அதனால் நான் நம்புகிறேன், நம்மையும் கர்த்தர் போஷிக்கிறதற்கு, நமக்கு ஒரு உதவியை அனுப்புறதற்கு. கையை மேலே உயர்த்தி எனக்கு ஒரு உதவியை அனுப்புங்கப்பா, எனக்கு ஒரு உதவியை அனுப்புங்கப்பா சொல்லுங்க. முழு பலத்தோடு ஆண்டவரே எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு உதவியை அனுப்பினீரே, என்னை உயர்த்துவதற்கு ஒரு உதவியை அனுப்பும். நன்றி, நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவோ என்னை தெரிந்து கொண்டா, நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவோ என்னை தெரிந்து கொண்டா. நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றுவில்லை, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும். தாய் கூட பிள்ளைகளை ஓ சிங்கம் கூட குட்டிகளை போடலாம், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போ சொல்லுங்க. இப்ப சொல்லும், தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர், தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர், என்னை தள்ளிடுவாரோ, என்னை வெறுத்திடுவாரோ, என்னை தள்ளிடுவாரோ, என்னை வெறுத்திடுவாரோ, என்னை தள்ளிடுவாரோ, வெறுத்திடுவாரோ, என் நம்பிக்கையை விட்டிட மாட்டே, நான் நம்பினவர், என் நம்பிக்கையை விட்டுட மாட்டேன். உம்மையே உம்மையே இரக்கம் செய்யும் வரை உம்மையே, இரக்கம் செய்யும் வரை உம்மையே, அல்லேலூயா அல்லேலூயா. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை
மேலாக ஓ ரத்தத்தையே சிலுவையிலே நீ தள்ளிடுவாரோ என்னை வெறுத்திடுவாரோ தள்ளிடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ உன் நம்பிக்கையே விடாதே நீ நம்பினவர் நான் நம்பினவர் நான் நம்பினவர் காகங்களை கொண்டு உன்னை போஷிப்பேன். உனக்கு ஒரு உதவியை நான் அனுப்புவேன். உனக்கு ஒரு உதவி தேடி வரும். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உதவியை நான் அனுப்புவேன். நீ நம்பாத இடத்திலிருந்து உனக்கு ஒரு உதவி வரும். நீ நினைத்து கூட பார்க்காத இடத்திலிருந்து ஒரு உதவி வரும். இதை 100% நாங்கள் எல்லாரும் நம்புறோம் ஆண்டவரே.